ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு Playtamildub. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ரோட் ஹவுஸ் மூவி என்கிட்ட நம்ம தமிழ் டப்டோட இப்போ ப்ரைம் வீடியோவில் ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ஸோ ஆல்ரெடி நம்ம ட்ரெய்லர் கூட நம்ம சேனலில் பார்த்து ரியாக்ஷன் வீடியோ கூட ஷேர் பண்ணியிருந்தோம்ல. ஃபைனலி இப்போ என்டையர் மூவி நம்ம ப்ரைம் வீடியோவில் அவைலபிளாகவும் இருக்குது. ஜஸ்ட் 2 hours ஆன மூவி தான். அண்ட் கண்டிப்பாக நீங்கள் ஜேக் ஜில்லன்ஹாலோட ஃபேன்ஸாக இருந்தீங்கன்னா அவருக்காகவே இந்த படத்தை பார்க்கலாம். பட் என்டையர் மூவி வந்து ஆக்சுவலாக ஒரு ரீமேக் ஆன மூவி. நம்ம 1989 ஆல்ரெடி இதே ரோட் ஹவுஸ்ன்னு சொல்லிட்டு இதே கான்செப்ட் ஸ்டோரியோட மூவி ரிலீஸ் ஆயிருக்கு. நானும் அந்த படத்தை பார்த்தது கிடையாது. கொஞ்சம் கிளாசிக்கலான ஒரு மூவி தான். பட் இன்கேஸ் நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா, ஏன்னா அதே மூவி இப்போது இந்த வெர்ஷனில் கொஞ்சம் ரீக்ரியேட் பண்ணியிருக்காங்க. பட் அதே ஸ்டோரி தான் உள்ளே இருக்க போகுது. ஸோ கான்செப்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஹீரோ ஒரு எக்ஸ் UFC ஃபைட்டராக இருந்தார். பட் இப்போது அவர் கிடையாது. ஃப்ளோரிடாவில் ஒரு இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு பவுன்சராக, லைக் இதுதான் ரோட் ஹவுஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு பார் இருக்கும். அண்ட் அங்கே பவுன்சரான ஒரு ஜாப் அவருக்கு கிடைக்குது. அண்ட் அவரும் இதுதான் வந்து கொஞ்சம் பீஸ்ஃபுல்லான ஜாப்னு நினச்சிட்டு இருப்பார். பட் அங்கேயும் நிறைய லோக்கல்ஸான நிறைய பிரச்சனைகள்லாம் வரும். ஃபைனலி அந்த ப்ராப்ளம்லேருந்து எப்படி எல்லாம் வெளியே வந்திருக்காரு. இதுதான் வந்து என்டையர் மூவியோட ஒரு சிமிலர் அண்ட் சிம்பிளான கான்செப்டான ஒரு ஸ்டோரி. ஸோ படத்தை ஏன் வந்து நான் ஒரு சிம்பிள் அண்ட் பிளெயினான ஸ்டோரி சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, ஏன்னா கான்செப்ட் வந்து இதே மாதிரி ஆல்ரெடி நான் வந்து அந்த ஃபஸ்ட்டு கிளாசிக்கல் மூவி நானும் பார்த்தது கிடையாது தான். ஆனால் இதே கான்செப்டில் எக்கச்சக்கமான மூவிஸ் அதுக்கப்புறமா நிறையவே வந்திருக்கு. நம்ம ஹீரோ ஃபஸ்ட்டு எங்கேயோ பெருசாக ஏதோ இருந்திருப்பார். அதுக்கப்புறம் அதை எல்லாத்தையும் விட்டு சிம்பிளான வாழ்க்கை வாழ்கிற மாதிரியும் அண்ட் பிரச்சனை அவரை தேடி வந்து அண்ட் அவர் எப்படி அதை சால்வ் பண்ணுறாரு. இந்த கான்செப்ட் நீங்கள் மோஸ்ட்லி நிறைய மூவிஸில் பார்த்துருப்பீங்க. அதே தான் சிமிலர் அண்ட் ரிப்பீட்டிவ் மாதிரி தான் இந்த படத்தில் எனக்கு ஃபீல் ஆகிருக்கு. மேபி நம்ம நிறைய மூவிஸ் பார்த்துருக்கோம், அதனால எனக்கு ஃபீல் ஆகிருக்கலாம். ஆனால் நீங்கள் அவ்வளோ நிறைய மூவிஸ் பார்க்கல அண்ட் இந்த படத்தை இப்போ பார்க்க போகிறீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு ஃப்ரெஷ்ஷான ஒரு ஃபீல் வரலாம். பட் எனக்கு அந்த மாதிரி வரல. அண்ட் படத்தில் நல்ல விஷயம் எங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஃபைட் கொரியோகிராஃப் லைக் ஆக்ஷன் சீன்ஸ் எல்லாத்தையும் நல்லபடியாக பண்ணியிருக்காங்க. நல்லா கேமரா ஆங்கிள்ஸோட அண்ட் ரியல் லைஃப் நம்ம UFC ஃபைட்டரால் உள்ளே நடிச்சிருக்காரு. நம்ம கானர் மெக்ரெகர் அவரே தான். ஸோ அதனால் என்டையர் மூவி வந்து ஓகே, ஆக்ஷன் செக்மெண்ட்காக மேபி படத்தை பார்க்கலாம். ஆனால் என்ன இருந்தாலும் என்னை வந்து இப்போது சாட்டிஸ்ஃபை பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக போயிருக்கு. ஏன்னா நிறைய மூவிஸ் பார்த்ததுனால நான் கொஞ்சம் புதுசாக எதிர்பார்க்குறேன் அண்ட் ஸ்டோரி வைஸில் தான் ரொம்ப எதிர்பார்க்குறேன்னா அண்ட் அதெலாம் இந்த படத்தில் கொஞ்சம் டிஸப்பாயின்மெண்ட்டான ஒரு விஷயமாக மாறி இருக்குது. பட் என்ன இருந்தாலும் ஒரு 2 hours ஆன மூவி, அது கொஞ்சம் எனக்கு லென்த்தியாகவே ஃபீல் ஆகிருக்கு. சிம்பிள் அண்ட் பிளெயினான ஸ்டோரி தானே, அது இன்னும் கொஞ்சம் சீக்கிரமாக முடிச்சிடலாமே இருந்தது. பட் நம்ம தமிழ் டப்டோட நல்லபடியாக பண்ணியிருக்காங்க. அண்ட் இன்கேஸ் இல்லை ப்ரோ, நான் கொஞ்சம் நல்லபடியாக லைக் இந்த படத்தில் மெயினாக இது கூட சொல்ல வரேன், இவ்வளோ கொஞ்சம் அடல்ட்டான சீன்ஸும் இருக்கும். ஸோ ஃபேமிலியாக நீங்கள் இந்த படத்தை பார்க்க முடியாது. அண்ட் ப்ரோ, நான் கொஞ்சம் வீக்கெண்டு ஜாலியாக ஒரு மூவி பார்க்கணும், எனக்கு ஆக்ஷன்னா ரொம்ப பிடிக்கும்னா அதுக்கு வேணால் நான் இந்த படத்தை ரெக்கமெண்ட் பண்ணுவேன். ஸோ ஃபைனலி வெறும் ஆக்ஷன் செக்மெண்ட்காக Playtamildub என்டையர் மூவிக்கு ரேட்டிங் தரணும்னா நான் 6 தருவேன் out of 10. அண்ட் ப்ரைம் வீடியோ சைட்லேருந்து ஒரு நல்ல விஷயம் என்னென்னா, ஹை குவாலிட்டியான டப்பிங்கோடையும் அவங்க கொண்டு வந்திருக்காங்க. அண்ட் மெயினாக நம்ம ஜேக் ஜில்லன்ஹாலோட ஃபேன் நானும் தான். அவரோட மேக்ஸிமம் எல்லா மூவிஸுமே நான் பார்த்துட்டு தான் வரேன். கடைசியாக நம்ம கோவினன்ட் மூவியும் நல்லபடியாக தான் இருந்தது. பட் பார்ப்போம். ஸோ தட்ஸ் ஆல் கைஸ், இதான் நம்ம ஷார்ட்டான ரிவ்யூ. அண்ட் இன்கேஸ் மூவியை நீங்கள் பார்த்துட்டிங்கன்னா உங்களோட தாட் அண்டு எப்படி இருந்திருக்குன்னு கண்டிப்பாக அதையும் கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள். மேபி நிறைய பேருக்கு இந்த மூவி பிடிக்கலாம். ஏன்னா நான் நிறைய மூவிஸ் பார்த்ததுனால எனக்கு அந்த கான்செப்ட் கொஞ்சம் ரிப்பீட் ஆகிற மாதிரி எனக்கு பர்சனலாக ஃபீல் ஆகிருக்கு. பட் அது எல்லாருக்கும் அப்படி தான் ஃபீல் ஆகணும்லாம் கிடையாது. ஸோ நீங்கள் அவ்வளோ நிறைய ஹாலிவுட் மூவிஸ் பார்க்கல அண்டு இதான் கொஞ்சம் ஃபஸ்ட் டைமில் கொஞ்சம் அப்படி தான் பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு மேபி இந்த படம் ரொம்பவே பிடிக்கும். ஆனால் தனியாக பாருங்கள். ஸோ தட்ஸ் ஆல் கைஸ். அண்ட் வீடியோ பிடிச்சிருந்தா அப்படியே மறக்காமல் லைக்கோ பண்ணிடுங்க. ஸோ கீப் வாட்சிங், கீப் சப்போர்ட்டிங் Playtamildub. See you next video. Bye guys.